ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை ஆஷிக் ஃப்ரம் பேர்ட் ஸ்டே. நம்மளுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழி, கோழிக்கான நியூட்ரிஷியன் ஃபுட். கோழியாக இருந்தாலும் சரி, கோழியோட குஞ்சாக இருந்தாலும் சரி, அதோட நியூட்ரிஷியன் ஃபுட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்கு வரப்போம். வீடியோவில் வர போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பல வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ. ஓகே, இது குளுக்கோஸ், அதாவது நாம யூஸ் பண்ற குளுக்கோஸ் தான் இது. டாபர் குளுக்கோஸ் டி அப்படின்னு சொல்லி ஒரு குளுக்கோஸ் கிரீன் கலர் பேக்ல வரும். கிரீன் கலர் பேக் மட்டும் வாங்குங்க, எல்லோ லைம் ஃபிளேவர் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்காதீங்க. ஸோ இந்த பேக் வாங்குங்க. இந்த பேக் வந்து 25 ருபீஸ் வருது. இது இந்த சைஸு. இது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கோழி குஞ்சிக்கு 1/2 டீஸ்பூன், ஒரு கோழி குஞ்சி 1/2 டீஸ்பூனு, அதே பெரிய கோழியா இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு வந்து 1 டீஸ்பூன் நீங்கள் போடலாம். போட்டு தண்ணியில் போட்டு கலந்து தரணும். அப்படி தந்தீங்கன்னா அது எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும், அப்புறம் எந்த நோயும் அது கண்டாது. இன்னொரு விஷயம், இன்னொன்று என்னன்னா, மஞ்சள் தூள். மஞ்சள் தூளை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மஞ்சள் தூளை கொஞ்சமாக எடுத்து உனக்கு தேவையான அளவு எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கணும். கலந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஹியூமினிட்டி பவர் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்னா, எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும். அப்போ எந்த ஒரு பாக்டீரியாஸ் எதுவுமே அது அண்டாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கார்லிக்கு, அதாவது பூண்டு எடுத்து உரிச்சு, ஒரு பூண்டு வந்து 10 கோழிக்கு கொடுக்கலாம். அந்த ஒரு பூண்டு வந்து 10 கோழிக்கு தண்ணியில் கலந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணியில் கலந்து நீங்கள் தந்தீங்கன்னா அது 10 கோழிக்கும் அது வந்து தேரும். ஒன்றே ஒன்று மட்டும் போடுங்க, அதிகமாக போடாதீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு வந்து மழை காலத்தில் அதிகமாக அதுக்கு வந்து ஃபீவர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒன்றே ஒன்று மட்டும் போடுங்க, 10 கோழிக்கு ஒன்று போட்டால் போதும். அதே குஞ்சு அடிஞ்சுன்னா பாதி போடுங்க, ஒன்றுக்கு நீங்கள் பாதி போட்டிங்கன்னா போதும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து 95 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, அது ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.